ஜூன் 24 புனித திருமுழுக்கு யோவான் பிறப்பு திருவிழா. யூதேயா நாட்டில் வாழ்ந்த வயது முதிர்ந்த தம்பதிகளான செக்கரியா எலிசபெத் பெற்றோருக்கு முதல் நூற்றாண்டில் பிறந்தார் திருமுழுக்கு யோவான். ஆண்டவர் இயேசுவின் உறவினரான இவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 6 மாதங்களுக்கு முன்பு பிறந்தார். ஒட்டக முடியிலான ஆடையையும் தோல் கச்சையினையும் இடையில் கட்டியிருந்த திருமுழுக்கு யோவான் தன் 27வது வயதில் தன் போதிக்கும் பணியினை தொடங்கினார். யூதேயாவின் பாலி நிலத்தில் வாழ்ந்த இவர் யூதேயா மக்களிடம், மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றினார். வெட்டுக்கிளியினையும் காட்டுத் தேனையும் உணவாக உட்கொண்ட திருமுழுக்கு யோவான் எருசலேம் மற்றும் யூதேயா பகுதியினை சேர்ந்த மக்களுக்கு யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு வழங்கினார். எனக்கு பின்பு ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட வலிமை மிக்கவர், அவருடைய மிதியடிகளை தூக்கிச் செல்லக்கூட எனக்கு தகுதியில்லை என்று ஆண்டவரின் வருகையினை முன்னறிவித்த திருமுழுக்கு யோவான் ஆண்டவருக்கான வழியினை செம்மைப்படுத்தினார். ஏரோது அரசன் பிலிப்பின் மனைவியான ஏரோதியாவினை தன் மனைவியாக்கிக் கொள்ள இதனை தவறு என்று எடுத்துரைத்த திருமுழுக்கு யோவான் கிபி 31 தலை வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். 5வது நூற்றாண்டில் கிறிஸ்து பிறப்பு விழாவினை டிசம்பர் 25 கொண்டாடிட திரு அவையினால் முடிவெடுக்கப்பட்ட பொழுது திருமுழுக்கு யோவானின் திருவிழாவினை ஜூன் 24 கொண்டாட முடிவெடுக்கப்பட்டது. புனித திருமுழுக்கு யோவானின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமக்கு எதிராக குற்றம் செய்தோரையும் நமது வளர்ச்சிக்கு தடையாக இருந்தோரையும் மன்னித்து அவர்களை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம்.